சூரி எனக்கு கொஞ்சம் பெரிய வேலை வச்சிட்டான் சூரி. பையனுடைய விசேஷத்துக்கோசரம் நாங்கள்லாம் சுற்றிட்டு டீனர் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு ஒன்று 3 மணிக்கு சாப்பிடலாம் சொல்லி ஹோட்டல் போயிருந்தோம். ஹோட்டலில் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. காலையில் இவனுக்கு மத்தியானம் இவனுக்கு வந்து தயிர் சாதமும் கண்ணக்கிழங்கும் வச்சுருந்தோம், சாப்பிட்ருக்கான். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்ட்டு நானும் ஒய்ஃபும் கை கழுவினோம். கை கழுவிட்டு ஒய்ஃபும் உக்காந்தாங்க சாப்பிட்றதுக்கு, சாப்பாடு வந்திருக்கு நான் உட்காரலான்னு பார்த்தேன். இதுக்குள்ளே சூரி ஃபோன் பண்ணான். மத்தியானம் ஃபோன் பண்ணி என்ன கூப்பிட்டேன், டூ பாத்ரூம் போயிட்டான். ஸோ இவன் அங்கே டூ பாத்ரூம் உட்காந்து என்னால் அங்கே சாப்பிட முடியுமா? சூரி ஃபோன் பண்ணான். அப்படியே அங்கேருந்து வச்சுட்டு தப்பு தப்புன்னு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு 1 ஹவர் 3 மணிக்கு வந்து 4 மணிக்கு ரெடி பண்ணி அவசரமாக அங்கே போனால் சாப்பாடு இருக்காதுன்ட்டு அங்கே போனால் சாப்பாடு இல்லைன்னார் ஒருத்தர். ஒருத்தர் இருக்குன்னாரு. பார்த்தா சாப்பாடு டேபிளில் மூடி வச்சுருந்தாங்க. ஹோட்டல் சாப்பாடு நான் வர வரைக்கும் மூடி வச்சுருந்தாங்க, 1 ஹவர் மூடி வச்சுருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு வந்தோம். நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. 23 வருஷமாக நடிக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் சார். ஆஃபீஸர் சார், ஆஃபீஸர் சார், இந்த காஃபி மயிலுப்புல்ல காபி சாப்பிட்றியா? பின்னாடி போ, பின்னாடி போ. இவன் இவன் மேலே பாசம் இல்லாமல் இருக்கானா, நான் இவன் மேலே பாசம் இல்லாமல் இருக்கானா சொல்லுங்கள். இவனுக்கு அம்மா இல்லை, இப்போ அப்பாவும் இல்லை, அங்கே போயிட்டாரு. நான் தானே ஃபுல்லாக அம்மா அப்பாவை பார்த்துட்டுருக்கேன். ஆனால் நடிக்கிறேன் நடிக்கிறேன் நடிக்கிறேன்றாங்க. கப்புங்க. ஆமாம் கரெக்ட். அந்த வலி வேதனை என்னன்னு சொன்னால் தெரியாது. யாரா நீங்கள் உங்கள் தம்பி ஒரு 23 வருஷமாக பார்த்துட்டு அப்போ என்னை வந்து கிண்டல் பண்ணுங்கள், கேலி பண்ணுங்கள், பேட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒத்துக்கிறேன். அப்பாவை பார்த்துக்கலாம், அம்மா பார்த்துக்கலாம். பிறந்த தம்பி 23 வருஷம் பார்த்தா எனக்கு பொண்டாட்டி ஒத்துப்பாங்களா? அவங்களும் புள்ள மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க. நான் இல்லைனா எல்லா வேலையும் அவங்க தான் பண்ணுவாங்க. நான் ஒரு வாட்டி டம்மி ஜோக்கர் சொல்லிட்டு ஒரு படத்துக்கோசம் நான் காரைக்குடி பாரு, காரைக்குடியில் 20 நாள் ஷூட்டிங் போயிருந்தேன். 20 நாளும் எங்கள் அப்பாவும் தம்பியும் எங்கள் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிறாங்க. அதெல்லாம் மறந்துட்டு கமெண்ட் இடாகூடமாக பண்ணுறாங்க. ஆ நீ சாப்பிட்டு நான் போயிட்டு வந்துடுறேன். சரி நீ காப்பி குடி. அவங்க வருவாங்க, உன்னை நல்லா பார்க்க வருவாங்க. ம், சாமி கொண்டு போறியா? அதாவது அந்த வேதனைகள் கஷ்டங்கள் சாப்பிட்றப்போ பசிறு மட்டும்தான் தெரியும். என் வயிற்று மேலே கை வச்சு சத்தியமாக சொல்கிறேன், நான் யாரையும் ஏமாத்தலை. ஆ சாமி காட்டு. யார் கொள்ள யார் சொத்தையும் கொள்ளை அடிக்கலை. இனி சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. ஆ நான் ஓடாத 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 நான் வாக்கி போய்ட்டுறேன். புட்ரா. சரி ஓகே சரி கரெக்ட் சாப்பிடு. இப்போ இவங்ககிட்ட என் சந்தோஷமாக இருக்கேன்னா அந்தளவுக்கு நான் இவங்க கூட அஃபெக்ஷனாக இருக்கேன். அம்மாவுக்கு அம்மாவும் இருக்கேன், அப்பாவுக்கு அப்பாவும் இருக்கேன், அண்ணனுக்கு அண்ணனாகவும் இருக்கேன். வேறு எந்த அண்ணனும் இந்த மாதிரி பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் என் மேலே உயிரை வச்சுருக்கேன், அவனும் என் மேலே உயிரை வச்சுருக்கான். ஆனால் ஈஸியாக சொல்லிடுறான், நடிக்கிறான், இவனை வச்சு காசு சம்பாதிக்கிறான்ட்டு. 23 வருஷமாக இவனை வச்சு காசு சம்பாதிக்கிறேன். யூடியூப் இப்போ தாங்க ஆரம்பிச்சுது, இவ்வளோ வருஷமாக கஷ்டப்படுறதெல்லாம் தெரில. யூடியூப்பில் சம்பாதிக்கிறான், யூடியூப்பில் சம்பாதிக்கணும் சொல்கிறாங்க. தான் நீங்களும் சம்பாதிங்க, நான் வேணான்னு சொல்லலையே. மனசு கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. சரி வாக்கிங் போயிட்டு வரேன், கொடுங்க. வணக்கம் மனோஜ், நல்லா இருக்கியா? எப்போ அந்த ஊர்லேருந்து? நல்லா இருக்குல்ல? ஓகே ரெடியாக இருக்கு. இது என்ன என்ன சாப்பிட்ற? எத்தனை இட்லி இருக்கு? நேத்து தோசை சாப்பிட்டேன், நேத்து தோசை சாப்பிட்டேன், இன்னைக்கு என்ன ஒரு மாறி மாறி சாப்பிடும். ஆக்சுவலா இடியாப்பம் வந்து சாப்பிட தெரியும். இடியாப்பம் வந்து மாட்டேன், இடியாப்பம் சாப்பிட தெரியாது. அது தோசை அவனுக்கு, இட்லி தோசை, பொங்கல் கூட சாப்பிட தெரியாது அவனுக்கு. பொங்கல் சாப்பிட்டா என்ன அவன் பிடிக்காது அவனுக்கு. சரி ஓகே, என்ன பார்த்து யாரு தரணும் வாங்கிங்க? அடுத்து யாருக்கு? இப்போ
நல்லா கம்மி டிங்க 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 ஆ ரைட் ஓகே நாற்பது மணி கேட்டியா சூரிய குட் நைட் என்னாச்சு குட் நைட் பொத்து பொத்து முட்டப்போ பொத்து பொத்து முட்டப்போ பொத்து பொத்து முட்டப்போ பொத்து பொத்து முட்டப்போ ஐயோடு ஆள் ஆயோடு நல்ல பார்க்கணும் மாடுறமன்னு நல்ல பார்க்கணும் வெரி குட் நாளை பார்க்கலாம் போட்டிருக்கேன் வெளியில் நீங்க காய்க்கணும் நீங்க பண்ணிடலாம் அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவ இல்லை நான் யாரும் இல்லடா செட்டவளை மறந்தா அவ செத்தவனே தாண்டா அந்த உத்தமிய நினைச்சா குட் நைட் குட் நைட் கேமராமேன் குட் நைட்